ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தொழிலானது புறா வளர்ப்பின் மூலம் ஒரு சிறப்பான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி ஒரு முழுமையான தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட வியாபாரத்தை உருவாக்கி நாம் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புறாக்களில் மணிப்புறா, மாடப்புறா, வீட்டுப்புறா என்று மூன்று வகை பிரிவுகளாக புறாக்கள் இருக்கின்றன. இதில் மணிப்புறாவானது காடுகளில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு புறாவாக இருப்பது, அது மட்டுமின்றி இந்த மணிப்புறாவானது இறைச்சிக்காக பல்வேறு நபர்களும் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். தற்போது இந்த வேட்டையாடுவது என்பதை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மாடப்புறா என்பது உயரமான கோவில் கோபுரங்கள், மசூதிகள், உயரமான கட்டிடங்கள் போன்ற இடங்களில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு தன்மையை பெற்றது. இவைகள் மனிதர்களிடம் நெருங்கி பழகாத ஒரு இனமாக இருக்கிறது. அது மட்டுமின்றி இதை பிடித்து வந்து வீட்டில் வளர்த்தால் அது வாழாமல் அதற்கான இடத்தை தேடி பறந்து செல்லக்கூடிய ஒரு புறாவாக மாடப்புறா என்பது இருக்கிறது. இந்த வரிசையில் மூன்றாவதாக வரக்கூடிய அந்த வீட்டு புறாவானது வீட்டில் வளரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றது. இந்த புறாவில் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அதாவது இறைச்சி புறா இனத்திலும் மற்றும் பொழுதுபோக்கு இன புறாக்கள் என இரண்டு வகை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இதில் இறைச்சிக்கான புறாக்களாக காரனோ, கிங்ஃபிஷ், மான்டைன், வெள்ளை ரோஜா, டெக்ஸோனோ, கோலோ, லோக்கோ போன்றவை இறைச்சிக்கான புறாவாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பொழுதுபோக்கு புறாக்களாக ஓமர், மாயூர்பெங்கி, ஜீசர், லோஹர், போன்டெக், ஜெகோபின், பிரிஸ்பேக், மோண்டோனோ, மூக்கி, ரோபிட், கிரிபாஸ் லோடெக் அண்டு ட்ரம்பப்ளார் என்று சொல்லக்கூடிய இந்த புறாக்களானது வீட்டில் வளரக்கூடிய பொழுதுபோக்கு புறாக்களாக கருதப்படுகிறது. பெண்புறாவானது 5 முதல் 6 மாதத்தில் 2 முட்டையிட தொடங்குவது, அது மட்டுமின்றி ஒவ்வொரு முறையும் 2 முட்டையிடும். அவற்றின் இனப்பெருக்க காலம் 5 ஆண்டுகளாகும். புறாக்கள் தங்கள் ஆயுள் முழுவதும் இணையாகவே வாழக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தது. ஒரு வீட்டில் அல்லது தோட்டத்தில் 50 ஜோடி புறாக்கள் வளர்த்தால் ஒவ்வொரு வாரமும் புறா கூண்டை சுத்தம் செய்யும் பொழுது சுமார் 10 கிலோ புறா எச்சம் கிடைக்கும். இதை சம அளவு மண்ணுடன் கலந்து சில மாதங்கள் காம்போசிட் செய்தால் ஒரு மிக சிறந்த உரமாக மாறிவிடுகிறது. இதனை பூந்தோட்டம் மற்றும் நாற்று பண்ணைக்கு பயன்படுத்தலாம். அது மட்டுமின்றி பேக்கிங் செய்து நர்சரி போன்ற பகுதிகளில் விற்பனை செய்தால் ஒரு சிறப்பான வருமானத்தை இதன் மூலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. புறாக்களை பொழுதுபோக்குக்காகவும் மற்றும் இறைச்சிக்காகவும் பல்வேறு இடங்களில் வாங்கி செல்கிறார்கள். இறைச்சி என்பது ஆஸ்துமா நோய்க்கான ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. எனவே புறா வளர்ப்பு தொழில் என்பது சிறந்த ஒரு பண்ணை தொழிலாக கருதக்கூடிய இந்த தொழிலை நாம் கையில் எடுத்து செய்தால் ஒரு சிறப்பான வியாபாரத்தை பெருக்கி லாபத்தை அதிக அளவில் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த புறா வளர்ப்பு தொழிலில் நிச்சயம் இருக்கும் என்று கூறி, இது போன்ற தொழில் சம்பந்தமான தகவலையும் பல்வேறு தொழில் நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்ள விகே ஆன்லைன் மீடியாவை தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.